¿Vale?

வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய்மகே தீமகே, தன்னோ தந்தி பிரசோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கும் வார ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சொல்ற பலன்களை கேட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி சாரை வந்து நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க ஸோ சாரை சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா வந்து காட்டலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் தொலைபேசி மூலமாவும் நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வார்த்தையுடைய இப்ப சிறப்பான நாட்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி முதலாவதா சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பாத்துக்கலாம் சார் புத்தாண்டு அதாவது பிளவ வருஷம் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து சஷ்டி திதியாக இருக்குது அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அது எல்லோரத்துக்குமே தெரியும் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு குடும்பத்தில் கூடிய கஷ்டம் விலகிறதுக்கு கரு உருவாகக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த சஷ்டி திதி வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி திங்கக்கிழமை கரிநாளாக இருக்கிறதுனால அதாவது பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை கரிநாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை வந்து கொஞ்சம் கைவிடுவது நல்லது புதிய முயற்சிகள் எடுக்கும்பொழுது உங்களுடைய ஜா பார்த்து முயற்சி எடுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு புதன்கிழமை ஸ்ரீராம நவமி மிக மிக உன்னதமான மிக மிக சிறப்பான நாளாக இருந்துட்டு வருஷத்தில் உகந்த நாள் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய உயர்ந்த நாளாக ஸ்ரீ ராமநவமி இருந்துட்டு இருக்குது வாழ வழி இல்லாதவங்க கூட ஸ்ரீ ராமநவமி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் அதாவது மிகப்பெரிய பிரபல்யமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக வருகிற காலத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வியாழக்கிழமை சுப முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது வளர்புறை முகூர்த்தமாகவும் இருந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாக புதிய கட்டிடம் கட்டுறதுக்கு மனையடி சாஸ்திரம் பார்க்கறதுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு சில குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு இந்த பூமி பூஜை போடுறதுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே நாள் ஏகாதசியும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அது ஏக கஷ்டமாக இருந்தாலும் தோதாக விலக இருக்கக்கூடிய ஒரு திதியாக ஏகாதசி திதி இருந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அப்படிங்கிறது சனி பிரதோஷமாக இருக்குது பிளவ ஆண்டில் வந்து முதல் பிரதோஷம் அப்படிங்கிறது சனி பிரதோஷமாக இருக்கிறது நூறு கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தகுதியை மிகுதியாக வழங்கக்கூடியது தான் சனி பிரதோஷம் அதுவும் பிளவ ஆண்டில் முதல் பிரதோஷமாக வர்றதுனால மிக மிக முக்கியமானதாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நேரம் இந்த பிரதோஷத்தில் வந்து கலந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் அன்றைக்கி சனி பிரதோஷம் இல்லைங்க ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் வந்துட்டு இருக்குது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணமாகலேன்னு கவலைப்படுறவங்க அல்லது வந்து திருமணமாகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறவங்க மாம்பியார் மருமகள் பிரச்சனையை மனசுக்குள்ளேயே போட்டு சமூகத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லோருமே மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு மூன்று வெத்தலை ஒரு மஞ்சள் கொம்பு மற்றவர்களுக்கு தானம் பண்ணுறது சுமங்கலி பெண்களுக்கு தானம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தனிப்பட்ட முறையில் ப்ளவுஸ் தானம் பண்ணுறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே மூன்று வெத்தலையில் ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு அதில் வந்து விராலி மஞ்சள் வச்சு விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு தானம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தானம் செய்வதற்கு வசதி இல்லாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே பூஜை இறையில் வந்து முருகப்பெருமானுடைய படம் மீனாட்சி அம்மனுடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் கண்டிப்பாக மீனாட்சி அம்மனுக்கு அந்த கிளி சம்மந்தப்பட்ட உருவம் இருக்கக்கூடிய அமைப்பில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி இந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஸோ இந்த வார்த்தையுடைய துவக்கமே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு துவக்கமாக இருந்துக்கிட்டு இந்த வாரத்தில் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம சார் முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறது சிறப்பு பொதுவாகவே சித்திர மாதம் சூரிய பகவான் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லோருத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த உச்சம் பெற்ற சூரியன் புதன் பகவானோடும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய வாழ் ஒரு அமைப்பு அதே மாதிரி அச்சம் இல்லாத ஒரு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய சிறப்பு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதி நிரூபிக்கப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது நல்லா கவனிச்சுங்க நாம் சும்மா உட்காந்து மொங்கா மொங்கானு திருப்புகள் படிக்கிறது ராமாயணம் படிக்கிறது விட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது சிறிது நேரத்தை ஒதுக்கி திருப்புகள் பாராயணம் செய்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும்

மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது நமக்கு நாமே உழைத்தால்தான் நமக்கு உண்டான பிழைப்பு கிடைக்கும்ங்கிற விஷயத்தை வந்து நாசுக்காக புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலை நேரத்தில் கந்தருடைய அலங்காரத்தை பார்க்குறது சிறப்பாக இருக்கும்

உங்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் சாதாரண இல்லத்தரசியாக உள்ளவங்க கூட விளையாட்டாக செய்த சமையல் மூலமாக திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக கௌரவம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பக்தியின் சித்தாந்தத்தில் பற்றுக்கொள்வது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் தடைப்பட்ட திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஐயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிதாக வீடு வாங்கிறது அல்லது வந்து இருக்கிற மனையில் வந்து புதிதாக வீடு கட்டுறது அல்லது வந்து வீடு வாசல் சொத்து எல்லாமே இருந்துகிட்டு இருந்தால் கூட விவசாய பூமி வாங்குறது ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சி எடுக்கிறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அரசாங்க வகையில் தெரிஞ்சோ சரி தெரியாமலோ சின்ன சின்ன ஒரு தண்டனை இருந்துன்னு வைங்களே அந்த தண்டனையிலிருந்து விலக்கு விலக்கு பெறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சாதகமான சூழல்கள் அதிகரிக்கும் சாதகமான சந்தோஷமான சூழல்கள் நிறைந்த இந்த வாரத்தில் விழிப்புணர்வோடும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லதா இருக்கும் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அடுத்ததான் சிம்மராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கைமேல் காசு கௌரவ வாய்ப்பு இரண்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருந்துகிட்டு இருக்குது திரண்ட செல்வம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெயல் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான தகுதி மிகுதியாகும் இதுவரையில் வேலைவாய்ப்பு இல்லாத பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இருக்கிற வேலை போயிருச்சே அது இருக்கிற உத்தியோகம் போயிருச்சே வேறு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இத்தனை மாதம் ஆகுது நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு விதமான கவலைகள் அந்த பொறுப்பு இருக்கும் இல்லையா பெண்களுக்கு அந்த கவலையில் உள்ளவங்களுக்கு இந்த கவலை மறக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் அமையும் சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க இல்லையா அப்போல்லாம் ஊதுபத்தி மெழுகுவத்தி தயாரித்து வைக்கிறது இந்த மாதிரி தொழில் உள்ளவங்களுக்கு நிரந்தரமான ஒரு உற்பத்தி கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் ஒப்பந்தம் மிகுதியாகக்கூடிய இந்த வாரத்தில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒப்பந்தங்கள் அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணீர் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகி அனுகூலமான ஆதாயமான சூழல்கள் உருவாகும் அதே எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்துறக்கூடிய பக்குவங்களை சந்திக்க முடியும் இருக்கிற ஊரில் அல்லது நகரத்தில் வந்து நீங்கள் வந்து பத்து பேருக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு பெரிய பெரிய மனிதனாக கூடிய ஒரு தகுதி இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய

காத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி சார சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன் நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமாக கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மென்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் நம்பர் டபுள் கால் பண்ணி அப்பாயின் ரா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி பகவான் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாமதமான திருமணங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மறுமணத்திற்காக முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மறுமணத்துக்கு வந்து நமக்கு காலம் போகுதே வயசு ஆகிட்டே இருக்குது கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக திடீர் திருமணம் நடக்கக்கூடிய உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மனைவி அல்லது கடவர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே ஏழாம் இடத்துல வந்து புதனும் சுக்கரும் சேர்ந்திருக்கும் பொழுது புதச்சு ஒரு அருமையான குடும்பத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை உங்களை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு சில குடும்பங்களை பேசுவாங்க அல்லது உன்னைய கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு பேசுகிறீங்க இல்லையா அந்த பேச்சுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களை கட்டினதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இவ்வளவு கௌரவ வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருவரும் வந்து பொருள் சேர்த்தமோ இல்லையோ ஆனால் இருவருமே ஒத்துமையாக இருந்ததுக்கு காரணமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துகிட்ருக்கு அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு கணவன் மனைவி ஒருவர் மாறி மாறி அன்பை பொழியக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அதாவது உலக சமூக விஷயங்களை குடும்பம் சம்மந்தப்பட்ட உள்ளார்ந்த விஷயங்களை உங்களுடைய உள்மனதில் அசைபோடு கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சிறந்த மனசாலுகிட்ட கிட்ட சிநேகம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது சார் ராசியை பொறுத்தளவுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதி கிடைக்கும் அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது நீங்கள் வந்து படித்த படிப்புக்கு தகுந்த தொழில் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது வந்து நீங்கள் ஒன்று அனுபவப்பட்டீங்க அப்படிங்கிற அந்த தொழில் மாதிரி இல்லாமல் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு தொழில் அமையக்கூடிய எதிர்பாராமல் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அதில் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது எதை எடுத்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அதே சமயத்தில் லாபம் எடுக்கிற காரியத்தில் ஜெயம் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் தலைவர் அதாவது குடும்ப தலைவர் வந்து அந்த வயசுக்கு தகுந்த பொறுப்பில்லாமல் அந்த வயசுக்கு தகுந்த தகுந்த ஆசை இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு கவலைப்படுற பெண்மணிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுடைய கணவருக்கு தனக்குத்தானே தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற பாசம் அதிகரிக்கும் தனக்குத்தானே மற்றவங்களுக்கு முன்னாடி கௌரவமாக வாழணுங்கிற எண்ணம் இந்த வாரம் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் ஏளனமாக பேச போய் அந்த ஏளனம் உங்களுக்கு யதார்த்தமான அதிசயத்தை கொடுக்க போய் அதன் மூலமாக ஆயில் முழுவதும் நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு ஒரு அதை வெகுளி அப்படிங்கிறத விட ஒரு விவேகமான செயல்பாடோடு வாழக்கூடிய தகுதி இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லதா இருக்கும் சோ தீய பழக்கத்துல இருக்கிறவங்க கூட நல்வழி எல்லாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சுக்கர பகவானும் இருக்கிறது மற்றொரு சிறப்பு நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தோட்டம் துறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது கால்நடைகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் ஓரளவு குணமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த போர்வெல் போடுறவங்க உரம் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு தொழில் உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து முடியும் என்ற தன்னம்பிக்கையை அதாவது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு முறிந்து போன உறவுகளும் பிரிந்து போன நட்புகளும் இணைந்து வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு அதாவது கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துட்டு இருக்கு சிந்தித்து செயல்படுகிற காரியத்துக்கு வெற்றி அப்படிங்கிறது விட சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கிறது நல்லதா இருக்கும் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்துல வந்து புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்பத்துல ஒற்றுமை இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து எங்க பயணம் போனாலும் அங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு அதிகாரமான ஒரு திறமை கிடைக்கக்கூடிய அதிகாரமான ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத விட அந்யோன்யம் அப்படிங்கிற அப்படிங்கிறத விட மொத்த குடும்பமே வந்து ஒரு குதூகலமாக வாழக்கூடிய குதூகலமாக சந்தோசமாக இருக்கக்கூடிய சந்தோஷமான மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் துன்ப சூறாவளியை துணிந்து எதிர்கொள்ள தயங்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் இப்போ ஆன்மீக ரீதியாக பொதுவான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் சார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த சஷ்டியினுடைய சிறப்புகள் என்ன முருகரை எப்படி வழிபடணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் வந்து துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தகுதிக்கு மீறிய வந்து துன்பங்கள் இருக்கிறதுனால எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறோன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறோம் புத்திர பேர் இல்லாதவங்க புத்திர பேருக்காக வழிபாடு வச்சுக்கிறது அல்லது குடும்பத்தில் கஷ்டமாக உள்ளவங்க முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பிறந்த குழந்தை வந்து தன்னுடைய சொல்பேசி கேட்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது மாதிரி பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த வழிபாடுகள் சஷ்டி திதி என்று எந்த மாதிரி வழி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உண்டான இந்த ஆறுபடை அப்படிங்கிறத விட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு நெய்தீவ மேற்றி அந்த இருபத்தி ஏழு நெய்வளுக்கு எந்த பக்கம் ஏத்தனும் கணக்கெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே கிழக்கு பார்த்து மேத்தலாம் அல்லது வடக்கு பார்த்து மேத்தலாம் அல்லது மேற்கு பார்த்து அல்லது வந்து கிழக்கு பார்த்து மேத்தலாம் இந்த நான்கு திசைகளில் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு திசை தான் கிடையாது நான்கு திசைகளை நோக்கி நீங்கள் விலைக்கேற்றலாம் மொத்தம் இருபத்தேழு விலைக்கேற்றணும் அந்த இருபத்தி ஏழு ஏத்துறது நெய் விளக்கிட்டு இருக்கிறது நல்லது அதில் வந்து முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே இன்னைக்கு விலக்கேற்றணும் பிரார்த்தனை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா பேர் இல்லாதவங்க விளவ வருஷத்தில் முதல் சஷ்டி திதியா இருக்கிறதுனால அதுவும் வளர்புறை சஷ்டி சஷ்டி திரியாக இருக்கிறதுனால கரு வளர்வதற்கு உண்டான ஏதுவான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாகும் அதிகபட்ச அதிகபட்சம் பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த முகூர்த்தத்தில் இந்த வருஷம் வரக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது முகூர்த்தத்துக்குள்ள நிறைய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது அந்த வகையில் இந்த மாதிரி வந்து புத்திரப்பேர் இல்லாதவங்க இந்த மாதிரி வழிபாடு வச்சுருக்கு இருபத்தி ஏழு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சிக்கிற சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் புத்திர பேர் இல்லாதவங்க கடந்த காலங்களில் இதே மாதிரி வழிபாடு வச்சு உங்களுக்கு புத்திர புத்தரப்பேர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான இருபத்தி ஏழு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த இருபத்தி ஏழு விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய திருமண நாள் இருக்கும் இல்லையா அந்த திருமணம் பண்ணக்கூடிய தேதி மூணாம் தேதியாக இருக்கலாம் ஐந்தாம் தேதியாக இருக்கலாம் எட்டாம் தேதியாக இருக்கலாம் எந்த தேதியாக இருந்தாலும் அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி எட்டு விளக்கு ஏற்றணும் இப்போ மூணாம் தேதினு வைங்களே மூணு மூணு வந்து அகல் விளக்கு அது வந்து நல்லெண்ணில் ஏற்றணும் நட்சத்திரப்படி இருபத்தி நட்சத்திரங்களுக்கு இருபத்தி நெய் விளக்கு தனியாக ஏற்றிக்கிறோம் சஷ்டி தேதி என்றைக்கு அதே சமயத்தில் வந்து உங்கள் திருமண நாளை வந்து கணக்கிட்டு அந்த திருமண தேதி வந்து அதாவது நீங்கள் திருமணம் பண்ணீங்க இல்லையா அப்போ வந்து திருமணம் தேதி வந்து மூணாம் தேதியாக இருந்தனா அந்த மூணு அகவளுக்கு தனியாக ஏற்றணும் அதில் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணதாக ஊற்றி ஏற்றணும் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு வந்து புத்திர பேர் கிடைக்கணும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்கணும் இல்லையா சில குடும்பத்தில் வந்து வேண்டுதல் வைப்பாங்க பாருங்க என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை அப்படிம்பாங்க என்ன அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கௌரவ உருவாகக்கூடிய பாக்கியத்தை இந்த வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும் ஷஷ்டி திதி அன்னைக்கு இருபத்தி ஏழு நெய் விளக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய திருமண தேதி மூன்றா ஐந்தா ஒன்பதா எட்டா எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ண விளக்கு ஏற்றணும் ஏற்றி இந்த திருமண நாளை நினச்சி நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிற சிறப்பாக வந்துகிட்ருக்கோம் சஷ்டி திதி அன்னைக்கு முருகர் பெருமானுடைய வழிபாடு தான் முதன்மையானது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட பிரபஞ்ச ரீதியாக உங்களுடைய குலதெய்வத்தையும் அந்த நேரத்தில் நினச்சிக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி முருகர் பெருமானுடைய பிள்ளை பேர் வேணுங்கிறவங்க புத்திர பேர் வேணுங்கிறவங்க முருகப்பெருமானுடைய நெற்றி அல்லது உதட்டு பகுதியை பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை பார்த்து பிரார்த்தனை பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் தேவையில்லாத வாதம் தேவையில்லாத வம்பு தேவையில்லாத நோய் நொலிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு சஷ்டி திதி அன்னைக்கு இதே மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்து வாதம் வம்பு வழக்குகள் இன்றி காப்பாற்றி தருவாய் முருகப்பெருமானு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நிச்சயமாக நிதர்சனமாக உங்களுடைய பிரச்சனை பிரச்சனை தீரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைகள் கர்ஜனை ஒளிரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடும் அதே சமயத்தில் உண்மையோடும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தோடும் அதே சமயம் உங்களுக்கான ஆறுதலோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சஷ்டி திதியில இவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிதான் சார் எங்க எல்லாருக்குமே நிறைய தெரியுது சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி சோ இன்றைக்கு நீங்க சொன்ன பரிகாரங்கள் ஆகட்டும் அந்த வழிபாடாகட்டும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேஜர்களே ஆண்டியாக உள்ளவர்களும் அரசனாக முடியும் அரசனாக உள்ளவங்களும் ஆண்டியாக இருக்காங்க ஆனால் ஆண்டியாக இருக்கிறவங்க கூட ஒரு நாளாவது சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அரசனாக உள்ளவங்க கூட ஒரு நாளாவது அழுகக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் డాక్టర్ కె రామ్

நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க பேசலாம் சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன்

thank <laughs> you